ஹலோ வீவர்ஸ், அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யமான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது. இனி வரப்போகின்ற இந்த 7 நாட்களிலாவது இந்த 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமானது ஏற்பட உள்ளதா, இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகிறதா, இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது 3/7/2023 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 8/3/2023 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல என்னென்ன கிரக அமைப்புகளின் மூலமாக உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறதா, இல்லையென்றால் புதிதாக பிரச்சனைகள் வரப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூலை மாதத்துடைய முதலாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் உங்களுக்கு மிதுன ராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. செவ்வாய் சிம்மத்துல அமர்ந்து இருக்காரு. புதன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மற்றபடிக்கு மேசத்துல எப்போதும் போல குருவுடைய சஞ்சாரமும், கடக ராசியில சுக்கிரன் அமர்ந்து இருக்காரு, கும்பத்துல சனி, மேசத்துல ராகு, துலாம்ல கேது என கிரகங்களுடைய அமைவானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசி நேயர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். இதே போல உங்களுடைய ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கமெண்ட்ஸில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ பதிவுகளும் கணிச்சு கொடுப்போம். துலாம் ராசி நேயர்களே, தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல தான் இந்த வாரம் சூரியனுடைய அமைவானது அமைஞ்சிருக்குங்க. அனுபவ பூர்வமான அறிவு திறனானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில இந்த வாரமானது அமைய போகிறது என்று சொல்லலாங்க. அதே சமயம் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா அகல ஆரம்பிக்கும். ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி புரிந்து கொள்வீர்கள். இதன் மூலமாக நெருக்கமானது அதிகரிக்கும். பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல வாய்க்கு ருசியான உணவுல அதிக நாட்டம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. பல புதிய ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா ருசிச்சு சாப்பிடுவீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு 11 வீட்டுல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காங்க. சோ வெட்டி பேச்சுக்கள் விவகாரத்தை கொண்டு வரும் என்பதை மனதில் வைத்து கொண்டு பேசுங்க. யார்கிட்ட பேசுவதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா என்ன வார்த்தையை யாருக்கிட்ட உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க. சாதாரணமாக நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல விவாகரத்தாக முடிஞ்சுவிடும். அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் விவாகரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பதால சற்று பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானம் தேவை. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்தவித முடிவையும் எடுக்காதீங்க. அது தற்போது உங்களுக்கு அவ்வளவு நல்லதான சாதகமான பலன்களையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுக்காது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. புதன் உங்களுக்கு 9 வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வியாபாரத்தை விரிவுபடுத்த கடையை அழகுபடுத்துவீர்கள் என்று சொல்லலாங்க. நீங்க எந்த வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரிங்க, இந்த நேர காலத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும், அதற்கான முயற்சிகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்துல இருப்பீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஆர்வத்தின் மூலமாக சில புதிய முயற்சிகளை செய்துட்டு வருவீங்க. அதுல உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கக்கூடும். புதிய முதலீடுகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்துட்டு வருவீர்கள். குரு பகவான் உங்களுக்கு 7 இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ இதன் விளைவாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலமாகவே பாதிப்பை தந்து வந்த நோய் பிரச்சனைகள் அனைத்துமே அகல ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
நோயில இருந்து நீங்க விடுபடலாம் என்று சொல்லலாம். உறவுகள் நட்புகளானது மேம்பட்டு காணப்படும். எதிர்ப்புகள் அனைத்தையுமே முறியடிப்பீர்கள் என்று சொல்லலாங்க. சுக்கிரன் 10 வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தடையில்லை. ஆடம்பரமான விருந்து உபசரிப்புகளை செய்வீர்கள். சனி பகவான் 5 வீட்டில் அமர்ந்து இருக்காரு. நிலம் வாங்குவதில் கொஞ்சம் அக்கறை காட்டுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழிலானது முன்னேற்றகரமாக அமையும். ராகு 7 வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்போது குழப்பங்கள் உருவாகலாம். மன நிம்மதியானது பாதிக்கப்படலாம் என்பதால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் சில இடங்களில் விட்டு கொடுத்து போனாலும் போதுங்க. மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. கேது ராசியிலேயே அமர்ந்து இருக்காரு. எதையுமே யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியன் 8 இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கணவன் மனைவிக்கு இடையே போட்டி ஆகவே ஆகாதுங்க. பணிவாக நடந்து கொண்டால் பொது இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டமாக அமையுங்க. அதே போல தொழில் ரீதியாக இறக்குமதி ஏற்றுமதி தொழில எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமாகுங்க. சரக்குகளை அனுப்பும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பு அம்சங்களை கவனத்துல கொண்டு நீங்க அனுப்பணும். இல்லை என்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த வாரமானது அமைஞ்சிருக்குங்க. போட்டி பந்தயங்களில் விலாசி தள்ளுவீர்கள் என்று சொல்லலாம். உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கமிஷன் வியாபாரங்களானது நல்ல லாபத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் அமையப்போகிறது. நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலானது உங்களுக்கு அமோகமாக நடக்கக்கூடுங்க. புதன் 8 இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா யாரு நீங்க வாக்கு கொடுக்காதீங்க. அதே போல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இதெல்லாம் செய்வது தற்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சாதகமாக உங்களுக்கு இருக்காதுங்க. குரு பகவான் 6 வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. பிள்ளைகளுடைய நடவடிக்கையானது அணுக்கமாக கண்காணிக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. சனி பகவான் 4 வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வியாபாரம் மலமளவென்று உயரக்கூடிய வகையில் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாக இருக்குங்க. தொழில்துறையில சாதனையை படைப்பீர்கள். எந்த அளவுக்கு நீங்க வந்து புது முயற்சிகளை போட்டு உழைத்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். ராகு பகவான் 6 வீட்டில் இருக்காரு. எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு கிடைக்கும். கேது 12 அமர்ந்து இருக்காரு. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால அரசாங்க வேலையானது ஈஸியா கிடைக்கும். மொத்தத்துல உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசி நேயர்களே, குருவை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சூரியன் 7 இடத்துல அமர்ந்து இருக்காரு. நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவீங்க. பழைய பாக்கிகளை அதிரடியாக வசூல் செய்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிகழ்ச்சிகளானது நடக்கும். அதனால பிள்ளைகள் அலட்சியமாக நடந்து கொள்வார்கள். செவ்வாய் உங்களுக்கு 9 வீட்டில் அமர்ந்து இருக்காரு. மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்துட்டு வருவீர்கள். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமான சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. புதன் 7 வீட்டில் இருக்காரு. தள்ளி போன திருமணத்தை சொல்லி வைத்து நடத்துவீர்கள். பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு பலருடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்வீர்கள். குரு 5 வீட்டில் இருக்காரு. வங்கி சேமிப்பானது கணிசமாக உயரும். பண வரவு தாராளமாக இருக்கும். அதில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சனி பகவான் 3 வீட்டில் அமர்ந்து இருக்காரு. உங்களுடைய வாக்கானது பலிக்குங்க. ஆகவே யாரையும் மனம் நொந்து திட்டாதீர்கள். கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவீர்கள். ராகு பகவான் 5 வீட்டில் இருக்காரு. பிள்ளைகளுக்கான செலவு கைமீறி போகும் என்பதால் சற்று கவனமாக இருங்க. வீடு வாகன தவணைகள் முறையாக செலுத்துவீர்கள். மகர ராசி நேயர்களே, சூரியன் 6 வீட்டில் இருக்காரு. கடந்த கால சோர்வுகளை விரட்டி அடிப்பீர்கள். புது புது சிந்தனைகளால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். துரோகிகளை கூட நண்பர்களாக மாற்றுவீர்கள். சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை மனம் கோணாமல் செய்து முடிப்பீர்கள். உறவுகளை ஒன்று சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவீர்கள். செவ்வாய் 8 வீட்டில் இருக்காரு. மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வியாபாரத்தை பெருக்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் செய்வீர்கள். புதன் 6 வீட்டில் இருக்காரு. உங்களை கெடுப்பதற்கு என்று புது நண்பர்கள் உருவாவார்கள் என்பதால் சற்று கவனமாக இருங்க. குரு பகவான் 4 வீட்டில் இருக்காரு. சகோதர உறவுகளுக்கு செலவு செய்வீர்கள். புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் 7 வீட்டில் இருக்காரு. விளையாட்டுக்கு பேசி வினையை விலக்கி வாங்காதீர்கள். ஆண் பெண் இடையே இடைவெளி அதிகம் இருக்கட்டும். சனி பகவான் 2 இடத்துல இருக்காரு. தொலைதூர பயணங்களில் பண விரயமானது அவ்வப்போது ஏற்படலாம் என்பதை ஜாக்கிரதையாக மனதில் வச்சுக்கோங்க. எதிர்பார்த்த இடத்துல
இடத்துல இருந்து பணமும் கிடைக்க தாமதமாகலாம். ராகு பகவான் நான்காம் வீட்டில் இருக்காரு. அரசு துறை வேலைகளில் கொஞ்சம் சுணக்கமானது ஏற்படுங்க. பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதத்தால் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ இந்த ராசிக்கான பலன்களை தெரிந்து கொண்டது போலவே உங்களுக்கான பலனையும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.